அந்த பானுவை ஏதாவது செய்யணும்ப்பா. அவ இருக்கிற தைரியத்துல தானே அந்த கீதை ஆடிட்டு இருக்கா. அவளை ஒரு வழி பண்ணா இவ பாதி அடங்கிடுவாப்பா. என்ன கண்டாலே புடிக்க சொல்ற கூட போய் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன். குடும்ப நடத்துறதுக்கா நான் கல்யாணத்தை பண்ண சொல்றேன். கேடுகட்ட நாயா, கேடுகட்ட நாயா, இங்க கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல வச்சு கொடுத்து அவ கதையை முடிச்சிடா, தற்கொலை பண்ணிட்டாரு, ஓடு கத்தி முடிச்சிடா. அழுது வர வர மனுஷங்களோட அறிவு வளர்ந்தா குறையதா சம்பந்தி? என்னத்தை கவிதா ஆளுக்கு ஆளு பேசுறாங்க? சீக்கிரம் வாடி. என்னம்மா இதுக்கு மேலயும் இப்படியா இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. ஏதாவது பேசி சட்டு போட்டு முடிவு எடுத்தே ஆகணும். புரியுதுங்க, நாங்க இதே வீட்டுல இப்படியே இருக்கிறது சரியா இருக்காதுதான். ஐயோ ஐயோ, நான் அத சொல்லலையா? நான் வாய திறந்தாலே திட்டுறேன், கோவப்படுறேன், மோசமா பேசுறேன்னு சொல்லி சொல்லியே எனக்கு கெட்ட முதிரையே குத்தி வச்சாச்சு. ஆனா நான் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண எல்லா விஷயமுமே கட்சியில நல்லதா தானே முடிஞ்சிருதே. நான் சத்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எவ்வளோ சத்தம் போட்டாலும் திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள நாம என்ன பண்ண முடியும்? அதனால்தான் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்றேன். அம்மா நீ என்னமா சொல்ற? ஏய் தா இதுங்க ரெண்டுத்தோட புள்ள இருக்கிறாரு, அழகு மாப்பிள்ள. அவர் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறாரு? வாழ்க்கையில உருப்படுற வழிய பார்க்க போறாரான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணுங்க. இப்ப அவனை என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் இவங்க கிட்ட எல்லாம் பேச தயாரா இல்ல. என்னதான் இருந்தாலும் உங்க பொண்டாட்டி புள்ளைய விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காது. உங்ககிட்டயே சொல்றதுனால கேட்டுக்கங்க. வேலைக்கு போன்னு சொல்றது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையில கொஞ்சம் நெஞ்சமாவது பொறுப்பு வரணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஆனா உங்க புள்ள காலம்புற இப்படி உதாரித்தனமா சுத்திக்கினே கிடந்தா எப்படிங்க கொஞ்சமாவது பொறுப்பு வரணும் இல்லைங்களா? அவன் சரியாயிடுவாங்க, ஆயுசு முழுக்க இப்படியே இருந்துருப்பான். ஐயா உன் புள்ள என்ன பச்சை பாப்பாவா? ஆயுசே கால்வாசி முடிஞ்சு போச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு, ஒரு குடும்பமும் வந்தாச்சு, இன்னும் திருந்தலன்னா எப்படி? நீங்க சொல்ற விதமா சொல்லி அவனை வழுக்கி கொண்டு வந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவனை நடத்துறீங்க. அதான் யார் சொன்னாலும் கேட்காம இப்படி தெரியறான். ஆட தெரியாதவளுக்கு கூடம் பார்த்தல நானா? அந்த கதையில இருக்கு நீ சொல்றது. எனக்கு தெரியும் இப்படித்தான் சொல்லுவேன்னு. என் மாப்பிள்ள வேலைக்கு போனாலும் சரி போறனாலும் சரின்னு நான் கண்டு காணாம இருந்துட்டேன். ஆனா நாளுக்கு நாள் என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே கெட்டு போறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா எல்லாம் இருக்க முடியாதுங்க. என் பெரிய பொண்ணு மீனாட்சி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்துன்னு கிடக்குறா. இன்னொன்னு இருக்குது, அந்த சித்ரா ஏதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மீசக்காரன் வீட்லயே போய் செட்டில் ஆயிட்டா. இதோ இந்த பொண்ணு கவிதாவோட வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்கியும் கிடக்குது. இன்னைக்கு நானும் என் புருஷனும் இருக்கிறதுனால ஏதோ காலம் ஓடினு கிடக்குது. ஆனா எங்க காலத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறாளோன்னு நினைச்சா வேதனையா இருக்குதுங்க. என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? இத பாருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களை பாத்துக்க முடியாம தானே எங்களை தேடி இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து தின்னு நடக்கிறீங்க. இத பாருங்க, நான் தப்பான அர்த்தத்தெல்லாம் எதுவும் சொல்லலைங்க, யதார்த்தமா தான் பேசின்னு கிடக்குறேன். முதல்ல உங்க புள்ளைய நீங்க கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க, நல்ல வேலை ஏதாவது பாக்க சொல்லுங்க. என்ன எல்லாம் சேர்ந்து மீட்டிங்கா? அவங்க என்ன மாநாடு இப்போ? ஆமாண்டா, உன்னாலதான் இந்த மாநாடு. ஏண்டா நீ என்னடா பண்ண போற? இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா சரியா வராதுடா. டாட் வீட்ல உட்கார்ந்து இருந்தா போர் அடிக்குது டாட், அப்படியே வெளியே காத்தோட்டமா போனா ரீஃப்ரெஷ் ஆயிரலாம்ல, அதுதான் போயிட்டு வந்தேன். டேய் இந்த மாதிரி வெட்டித்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துடா, உனக்கு பொறுப்பு வரணும்டா, அதுக்கு ஏதாவது செய்ய. இங்க பாருங்க, என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா தான் இருக்கு. நீங்க என்ன நம்பி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா
நான் இன்னும் டாட்டா அப்ரலா விட பெரிய லெவலுக்கு ரேஞ்ச் ஆயிருப்பேன். நீங்க அப்படி எதுவும் செய்யல. ஏண்டா காசை குட்டி உன்னை படிக்க வச்சனடா. ஆமா, நீங்க பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சீங்க, இங்க இருக்கிற லோக்கல் காலேஜுக்கு தான் அமிச்சீங்க. ஆமா, இவன இங்க இருக்கிற காலேஜ்ல சேர்த்ததுக்கே இந்த ஆட்டம் போடுறான். இதுல அங்கே வேற சேர்த்திருந்தானா, நான் நாட்டுக்கிட்டு சாகுற மாதிரி ஏதாவது திருட்டு வேலை பண்ணிருப்பான். டாட், அனாவசியமா பேசாதீங்க. இன்னுமேல் நான் ஏதாவது பிசினஸ் பண்ணி தான் முன்னேற முடியும். என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு என் மாமியார் மாதிரி கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. ஏய் ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்துன்னு கிடக்குறா? பாருங்க, முத காசு கொடுங்க, அப்புறம் பேசலாம். டேய், நான் எங்கடா போவேன் அதுக்கு? உங்க வீட்டையும் இல்ல, பொண்ணு கட்டின வீட்லயும் இல்ல, அப்புறம் என்ன மட்டும் குறை சொன்னா எப்படி? உங்க அக்கா எது பிசினஸ் வச்சு தரேன் சொன்னாங்க, அது அப்படி காத்தோடய போயிடுச்சுல. இது பாரு, மீனாட்சிகிட்ட இருந்து சல்லி பைசா கூட எதிர்பார்க்க முடியாது. அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. எங்க உங்க பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? ஆமாமா, மீனாட்சி தான் அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொன்னா அப்படி இல்ல. பொண்ணு கூட சண்டைன்னு சொல்றீங்க, சாதகமா இல்ல இருக்கு. புண்ணியவதி, வாய பொத்து. என்ன எனக்கும் மீனாட்சிக்கும் சண்டைங்கிறதுனால எல்லாத்தையுமே அவளுக்கு எதிராக பேச முடியுமா? என்னால அப்படி பேச முடியாது, பேசவும் மாட்டேன். அப்படி இல்லை இந்திராணி, அந்த பொண்ணுங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காப்புல, கேட்டு பார்க்கறதுல என்ன தப்பு? கேட்டு பார்த்தா உடனே செஞ்சிருவாமா? நாம்பளும் காசு பணம் கொஞ்சம் வச்சிருந்தா நிம்மதியா இருக்கலாம்ல. இது விஷயமா யாராவது போய் பேசினா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தோணுது. மானங்கிட்ட மனுஷா, யாரு போய் அவகிட்ட பேச சொல்ற? யாரா ஒருத்தர் பேசிதான் ஆகணும். யோசிச்சு செய்ய, அவ்வளவுதான். என்னத்த யோசிச்சு செய்யறது, யோசிக்காம செய்யறது? என்னத்த, பரந்தாமனுக்கு காஃபி கொண்டு வந்தம்மா, அவனை காணமே. அவர் மேல ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிற, தாங்க நான் போய் கொடுத்துறேன். இல்லம்மா, நானே என் பிள்ளை கொடுத்துட்டு வரேன். பரந்தாமா, தூங்குறியா கண்ணு? இல்லம்மா. இந்த காப்பியை சாப்பிடு கண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஏப்பா, வந்ததுல இருந்து இப்படி படுத்தே கிடக்குறியே, கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? ஆமா, போறாங்க வெளியில. அசிங்கப்பட்டு மான மரியாதை எல்லாமே போச்சுமா, இதுல வெளில வர போனுமா? ஒருத்தனை சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஆனா அது எனக்கு அவமானமா இல்ல, ரொம்ப பெருமையா கெத்தா தான் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிய மாதிரி சொல்லி அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணம் நின்று போய் இப்ப ஜெயிலுக்கும் போய் இப்ப அவ கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாமா. இதான் எனக்கு அசிங்கமாவும் இருக்கு, கேவலமாவும் இருக்கு, அவமானமும் இருக்கு. வெளியில தலைக்காட முடியல என்னால. எல்லாம் கேட்பாங்களே என்கிட்ட, உங்களை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு காரி துப்புவாள்ல, அப்போ எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும். ஏப்பா, அதையே நினைச்சிட்டு இருக்க, விட்டுரு. எப்படிமா, எப்படி விட முடியும்? அப்படியே உடம்புல எரியுதுமா எனக்கு. இங்க பாருப்பா, நான் சொல்றத பொறுமையா கேளு. உங்க அப்பாவுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. நமக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைச்சு இதை அப்படியே விட்டுறலாம். நாம நமக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு போலாமே. அதை விட்டுட்டு அந்த பொண்ணியே ஏப்பா இப்படி துரத்தணும்? நானா அவளை புடிச்சு போய் துரத்துறேன்? அவளை அப்படியே புடிச்சு கண்ணந்தூரமா வெட்டி போடத்தானே துரத்துறேன்? அதுதானடா நானும் சொல்றேன், பிடிக்காதவளை தேடி போறத விட்டுட்டு நமக்கேத்த வாழ்க்கையை பாக்குறது தானே நல்லது. அந்த பொண்ணு எக்கடோ கெட்டு போகட்டும்,
அவளை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு கொளுத்தணுங்கறதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. நான் சொல்றத கேளுக்கண்ணு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லு. மேல மேல பிரச்சனை வேண்டாம். நம்ம பேர் தானே கண்ணு கெட்டு போகும். உங்க அப்பா வந்தோடனே நீயா கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லுடா. அப்பா, நான் இந்த கீதாவை மறந்துடுறேன்ப்பா. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதையே மனசுல வச்சு புலம்புறத விட வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லுப்பா. அவர்கிட்ட நீ எடுத்து சொன்னாதான் கேப்பாரு கண்ணு. நான் சொன்னா கேட்கவே மாட்டாரு. இந்தா இந்த காப்பியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் சமைக்கணும். புடி. சொன்னாடி ஆளாக்கு மாறி இருந்துட்டு என்ன காரியம்? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா? என்னப்பா ஏங்க ஒண்ணு போட்டு பாத்துக்கோ. என்னமா பண்ணீங்க? என் நீ ஆள பாரு ஆள. இந்த பிள்ளைய பத்து போட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு பிறந்ததுதானா? ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? திரும்பி வரும் அப்படின்னு பயம் இருக்கும் எல்லாருக்கும். என்ன ஊரே சிரிக்கிற மாதிரி அந்த நாய் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? அந்த நாய் அப்படியே விட்டு சொல்றியா? கொல்லணும். கண்டதுண்டமா விட்டு கொள்ளணும். கண்டதுண்டமா விட்ட போற அவளை. நீ அவ சொல்றா இவ சொல்றானு கேட்டு என்னத்தையா பேசுன? உன்னையும் பொழி போட்டுருவோம் பாத்துக்கோ. இது ஓ கல்யாண பிரச்சனை இல்ல, ஏமான பிரச்சனை, வீரமணியோட மான பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சு அசிங்கமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தோம். மேடம் போட்டோம்லடா கையெழுத்து போட்டோம்ல. எவ்வளவு கேவலம். என் மேல இருந்த பயம் அறியாத எல்லாமே போச்சு. காலி பண்ணிட்டா, மொத்தமா காலி பண்ணிட்டா. இனிமே நாம பண்ற வேலையிலதான் அந்த நாய் எல்லாருமே ஊர்ல எல்லா பயிலு பார்த்து பயப்படணும். எல்லா பயிலும் ஆடி போகணும். பாத்துக்கோ. வாழ்க்கை உன்னோடது இல்ல, அப்படியே வச்சுக்கோ. சரிங்கப்பா. சரியா? சரிப்பா. ஆ புரிஞ்சுக்கோ. பேசக்கூடாது. எனக்கு நிம்மதி. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சிவன்யானும் மீனாட்சியும் ஏதோ உதவி பண்றதா சொல்லி இருந்தாங்கல்ல, அதனால அதை பத்தி பேசிட்டு வரலான்னு நாங்க கிளம்பிட்டோம். தூப்பு கட்ட மனுஷா, என்ன என் மானத்தை கூறு போடலாம்னு நினைச்சீங்க? இதுல உங்க மானத்துக்கு என்னமா பிரச்சனை வந்தது? அந்த கைராசி குடும்பம் பக்கமே தலைய வச்சு படுக்க மாட்டேன்னு வீரப்ப வெளியில வந்திருக்கிறேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் இழிச்சுக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? ஏங்க
என் மருமக கவிதாக்குள்ள சொத்த மீனாட்சி கிட்ட கேட்டு வாங்கறதுல உங்களுக்கு என்னங்க மானக்கேடு? நதா, கவிதாவுக்கு சொத்தா? கவிதாவுக்கும் சித்ராவுக்கும் ஒரு பங்கும் இல்லை. மீனாட்சி அப்பா சொத்து மீனாட்சிக்கும் எனக்கும் தான் சேரும். அவங்க அப்பா மீனாட்சி பேர்ல மைனர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப உங்க பங்கு இருக்குல்ல, அதை வாங்கி கொடுங்க ஆண்டி. ஐயோ, எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். இப்ப என்னன்ற? அப்போ நீங்க பெத்த பொண்ணு கவிதாவுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு சரியா? ஐயோ, இத நிக்குத, இதான் இத பெத்தது. இதுகிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாராளமா வாங்கிக்கோங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு ஜோல்ல பைய மாட்டின்னு தெரிஞ்சின்னு கிடக்கும். மீனாட்சியோட அப்பா பணக்காரரு, அதான் மீனாட்சிக்கு சொத்து இருக்குது. கவிதாவோட அப்ப அண்ண காவடி, அதனால கவிதாவுக்கு எதுவுமே கிடையாது. இது தலையெழுத்து அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கூட வாங்கி தர மாட்டீங்களா? இத பாரு, இவளை பேத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுருக்கேன். இனிமே இவளோட சாமர்த்தியம், அது பத்தியில எனக்கு ஆக்கறது இல்ல. இவ்வளவு ஏன் இந்த ஆளுக்கு ஆகுற ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து நான் தான் பாத்து கிடக்குறேன். யாருக்கிட்டயும் ஒரு பைசா கை நீட்டவும் இல்ல, நீட்டவும் மாட்டேன். சரிங்க, இவ்வளவு பேசுறீங்களே, என் பையன் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வரதட்சணை என்னங்க கொடுத்தீங்க? வரதட்சணையா? ஐயா, இது என்ன முறையா நடந்த கல்யாணமா? உன் பையனை கண்டாலே எனக்கு ஆகாது, இவனை இவ கட்டிக்கிட்டா. இந்த பாரு, இந்த நிக்கிறால இவகிட்ட கேட்டுக்க, என் கிட்ட எல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காத. என்ன அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட முதல்ல வரதட்சணை கேக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தகுதி இருக்குது? தெரி வெக்கமா இல்ல? என் வீட்லயே உட்காந்துன்னு, என் வீட்லயே தண்டை சொருத்துன்னு என்கிட்டயே வரதட்சணை கேக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? பா, புடவையில நல்லா ஜிலு ஜிலுன்னு கட்டிக்கின்னு ஓசியில உட்காந்து தின்றமே கொஞ்சமா அது அச்சம் இருக்கு. ஏங்க, இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? வாங்க போலாம். ஐயோ மிமி, சும்மா மிமி, அந்த வீரமணி கையால சாகர ஐடியால இருக்க நீ, அதுக்கு தான் நீ வழி பார்த்துட்டு இருக்க? ஆமா, இங்க இருந்தா மட்டும் பெரிய ராணுவ பாதுகாப்பு பாரு. அன்னைக்கே அந்த ஆளு இதே வீட்டுல உன்னையும் உங்க அப்பாவையும் அந்த அடி அடிச்சானுங்கல்ல. மிமி, உனக்கு புரியல, கூட்டமா இருந்தா குடுக்குற அடியோ பிரிச்சு வாங்கிக்கலாம், ஆனா இப்ப நம்ம தனியா போறோம், அவ்வளவுதான், உயிர் போறவர்கள் அடிப்பானுங்க. இப்பவே அவனுக்கு நம்ம மேல கடுப்புல இருக்கானுங்க. கூட்டமா இருந்தா ஏதோ கத்திக்கிட்டு சமாளிச்சிடலாம், ஆனா தனியா இருந்தோம், ஐயோ, தவச்சு எடுத்துருவானுங்க. மிமி அடச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? உன் மாமியாரு உன்னை துளி கூட மதிக்கிறது இல்ல. மருமக ஏன் உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறாங்களா? எப்பவும் உன்னை அவமானப்படுத்திதான் பேசுறாங்க. கொஞ்சமாவது ரோஷம் வேண்டாம் உனக்கு? மிமி, நான் ரோஸ்த பத்தி யோசிச்சிருந்தா நீங்க எல்லாம் இந்நேரம் நிம்மதியா இங்க உட்கார்ந்திருக்க முடியுமா? டேய், அப்படி எல்லாம் மானங்கிட்டு போய் நாம உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லடா. ஏதோ இன்னைக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, என்னோட பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். மத்தபடி சோத்துக்கெல்லாம் அடைஞ்சுகிட்டு இல்ல. வயசானா என்னடா, என் உடம்புல தெம்பு இருக்குல்ல, அதை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். நீ முதல்ல அதை காரணமா வச்சு பேசிக்கிட்டு இருக்காத. டாடி, சும்மா இந்த வீராப்பா பேசுறத நிறுத்து, புரிஞ்சுதா? அங்கிள், நீங்களாவது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வீராப்பா இருந்திருக்கலாம், அதுவும் இல்ல. சரி விடுங்க, நீங்க என்ன செய்வீங்க பாவம், நீங்களே ரெண்டாவது ஹஸ்பண்ட். எங்க என்ன பேசுறீங்க நீங்க? டேய், என்ன தப்பா சொல்லிட்டேன், டீசெண்டா தான் சொன்னேன். நீங்க மீனாட்சியோட சொந்த அப்பாவா இருந்திருந்தா சொத்தாவது நமக்கு வந்திருக்கும். இப்ப அதுவும் நமக்கு இல்லாம போச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? மாமா, உங்க பொண்டாட்டி கோவப்பட்டு பேசுனதுனால நீங்க போக விட்டுறாதீங்க. நீங்க போய் கேட்டா மீனாட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு மாமா? அக்காவுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப நாள் இருந்துச்சு, ஆனா இப்போ எந்த ஐடியால இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, அதுக்குன்னு இங்கே உக்காந்து நமக்குள்ள பேசினா அது நடக்குமா?
போய் கேட்டுதான் பாப்பமாமா. போய் கேட்கலாம் மாப்பிள, ஆனா அதுக்கப்புறம் இங்க திரும்பி வர முடியாத. என் பொண்டாட்டி என்ன உண்டுலின்னு ஆக்கிருவாள. மாமா, உங்களுக்கு திட்டு வாங்குறதெல்லாம் நான் புதுசா? ஏற்கனவே நமக்கு கிடைக்கிறதானே, அப்புறம் என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை. எந்த நேரத்திலையும் எதுவும். என்னடா நீ பேசுற? டாட், கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கே அந்த வீரமணி ஆள் அனுப்பி போட்டு தொழுனா நம்மளுதான் போய் சேரணும். இடையில எதுக்கு இந்த வெட்டி ரோசம்? தேவையில்லாத வீராப்பு. சரி, நான் தான் கேக்குறேன், உங்க அம்மா என்னம்மா இவ்வளவு ஆவேசமா பேசினாங்க இல்ல? இத்தனை நாள் அந்த வீட்டுல எதுக்கு இருந்தாங்க? அன்னைக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்து வீட்டுல இருக்க கூட தெரியாதா? அவங்களுக்கு வேணும்னா எல்லாம் சரி, வேண்டாம்னா வீராப்பா பேசுவாங்கல்ல. இப்ப எதுக்கு நாம அவங்க போய் சொல்லிட்டு? நம்ம போவோம் பேசுவோம். என்னடா நீயுமா? சரி, நான் வேணா விடுங்க, நீங்களும் அங்குளும் போயிட்டு வாங்க. பாவம், அவர் வேற பாக்குறதுக்கு சிம்பத்தியா வேற இருக்காரு. போய் ஒரு நாளை பிட்ட போட்டீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டு கிட்ட கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆனா ஒன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க மாமா, இப்ப என்ன கேவலமா நினைக்கிற நீங்களும் உங்க பொண்டாட்டியும் ஒரு நாள் ஒரு நாள் ஊரெல்லாம் சுரேஷ் ஏமாப்புள்ள, சுரேஷ் ஏமாப்புள்ள, சுரேஷ் ஏமாப்புள்ள பெருமையா பேச போறீங்க பாருங்க. அவ்வளவு விபரீதமான பெரிய பெரிய ஆசையெல்லாம் எனக்கு இல்ல மாப்பிள. எதை எப்படி நினைக்கிறீங்களோ நல்லா உருப்படியா வாழ்ந்தா போதும் மாமா. அதுக்கு இங்கே உட்கார்ந்து கூடாது மாமா, சட்டு போட்டு கிளம்பி போங்க மாப்பிள. இந்திராணி அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் மாமா, அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம். நம்ம கூட்டமா போனாதானே தெரியும், இப்பதான் நான் வரலையே. நீங்க ரெண்டு பேரும் காதோட காது வச்ச மாதிரி போயிட்டு வந்துருங்க. அந்த வீட்டுல இருந்து சொல்லிட்டாங்கண்ணா? யார் சொல்லுவாங்க? உங்க அக்கா உங்க அம்மா பேசிக்க மாட்டாங்க. சிவன் ஞானம் கொஞ்சம் டீசெண்டான ஆளு, அவரும் வெளியே சொல்ல மாட்டாரு. வேற யாரு சொல்ல போறாங்க? அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி தெரிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, எதையா சொல்லி சமாளிச்சுக்கலாம் மாமா. சரி சரி, நீ கிளம்புங்க. சரி மாமா, பத்திரமா ஆட்டோல போனோம். காசு இருக்குங்களா? இல்லையே மாப்பிள. உங்ககிட்டயும் எங்கிட்டயும் என்னைக்கு மாமா காசு இருந்திருக்க? மனசு நிறைய அன்போட தான் அணைஞ்சிட்டு இருக்கோம், அது இங்க யாருக்கும் தேவைப்படாது. எங்க அப்பா கிட்ட இருக்கோம், நீ கிளம்பு இருக்க. சரி வா. அம்மாட்ட போட்டு கூட கொடுத்துடாத, அப்புறம் தாலிக்குதான் ஆபத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன், நல்ல குடும்பம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம போய் பேசலாம்.